ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீட்டா ஷாப் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உதயம் அக்வேரியம் ஆப்போசிட்டில் இருக்குது யூஸ்வலாக அந்த ஷாப் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இருக்கும் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஏஎம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எப்படி ஒரு சிக்ஸ் பிஎம் வரைக்கும் அந்த ஷாப் இருக்கும் சம்டைம்ஸ் மட்டும் ஒரு செவன் பிஎம் வரைக்கும் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பீட்டா எல்லாமே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு நல்ல தரமான ஒரு பீட்டா சேல் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது ரெட் கலர் பீட்டாலாம் பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் மூன் ஃபுல் மூன் பீட்டாக இங்கே சேல் பண்ணுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பீட்டாக ரொம்ப சீப்பான ஒரு ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் யூனிக்கான கலராக இருக்குது இந்த ஷாப்பில் அதே மாதிரி ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வண்டியில் தான் வச்சுட்டு இருக்காங்க நிறைய ஸ்பேஸும் இல்லை பட் ஆனால் எல்லா பீட்டாவும் பாருங்கள் நீட்டாக வச்சுருக்காங்க பீட்டா மட்டும் இல்லாமல் பீட்டா பெல்லட்டும் சேல் பண்ணுறாங்க பெல்லட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டெலாம் சேல் பண்ணுறது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டாவும் சேல் பண்ணுறாங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் மாதிரி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எல்லாமே பேக்கெட் பண்ணி சேல் பண்ணுறாங்க மாதிரி பேக்கெட்டில் இருக்க ஃபிஷ்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க இது பாருங்கள் ரெட் கலர் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது எல்லா மீட்டாகவும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது மாதிரி ஈவினிங் வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு பெஸ்ட்டான மீட்டாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மதியானம் ஒரு மூணு மணிக்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேல் ஆகிடும் இருந்தாலும் பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு தான் எடுத்தேன் இருந்தாலும் எல்லா பீட்டாவும் நல்லாவே இருக்குது சின்ன கடையாக இருந்தாலும் எல்லா வெரைட்டியான பீட்டாவும் இருக்குது நிறைய கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் கலரில் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது ஒரு சில ஷாப்பில் நான் போயிருப்பேன் ரெட் கலர் அது மட்டும் இல்லாமல் ப்ளூ கலர் மட்டும் தான் சேல் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்லருந்து பிளாக்கு எல்லாமே யூனிக்காக இருக்குது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கனால பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டான பீட்டாவை நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே வெறும் ஃபுல் மோன் பீட்டா மட்டும் சேல் பண்ணல சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் டெயில் சேல் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் ப்ளக்கானு எல்லாமே சேல் பண்ணுறாங்க இந்த சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆஃப் போர்ட் பீட்டா மேக்ஸிமம் அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ட் பீட்டா அதிகமாக இருக்குது நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பீட்டாவும் நான் கவர் பண்ணுறேன் ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இருக்காங்க ஸோ அவங்க இருக்கும் போது வீடியோ எடுத்தால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அதுக்காக இந்த பக்கம் மட்டும் நான் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பீட்டாலாம் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக வாங்குறது நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு சில பீட்டாலெலாம் பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் ஆனால் அளவுக்கு ஆக்டிவாக இருக்காது ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கையை வச்சு பாருங்கள் பீட் ஆக்டிவாக இருக்கா இல்லை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் டச் பண்ணி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எலஃபண்ட் இயர் பீட்டா வச்சுருக்காங்க காதெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும் அந்த பீட்டாக்கு அகேன் அந்த பக்கம் கஸ்டமர் இருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த பீட்டாலாம் பாருங்கள் ரொம்ப சின்ன கவரில் இருக்கனால நம்ம பார்க்க முடியாது ஸோ நீங்கள் பொறுமையாக பாருங்கள் எல்லோ கலர் பீட்டாக பாருங்கள் கொஞ்சம் அட்டகாசமாக இருக்குது எலிஃபெண்ட் இயர் பீட்டாலாம் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க அதேமாதிரி ப்ரீடிங்க்கு ஏற்ற மாதிரி பெரிய பீட்டாகவும் சேல் பண்ணுறாங்க ஃபீமேலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஃபீமேலாம் பார்த்தீங்கன்னா செமி அடல்ட் ஸ்டேஜில் இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மீட்டாக பிடிச்சிருக்கு ஸோ அதனால தான் அதை திருப்பி கவர் பண்ணுறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃபீமேலே சேல் பண்ணுறாங்க பாருங்கள் சைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இந்த ஃபீமேலில் பாருங்கள் மாதிரி எலிஃபண்ட் இயருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கிடைக்குது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் மீட்டாக தான் ஃபீமேல் கிடைக்கும் எலஃபண்ட் இயருக்கு கிடைக்காது ஆனால் இந்த ஷாப்பில் கிடைக்குது நான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டேஜில் எடுக்கிறேன் நிறைய மீட்டும் சேல் ஆகிடுச்சி மேக்ஸிமம் ஷாப் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது பட் ஆனால் பீட்டா எல்லாமே நீட்டாகவே இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்க பாருங்கள் இயர் பீட்டா காது பாருங்கள் நல்லா பெருசாக இருக்கும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தம்போ இயற்பீட்டானு கூட சொல்லுவாங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ப்ரீடிங் ஸ்டேஜில் பீட்டாக சேல் பண்ணுறாங்க நான் எதுக்காக ஆ இயர் பீட்டாவும் ரொம்ப நேரம் கவர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எலிஃபெண்ட் இயர் பீட்டாக வளர்த்ததே இல்லை காரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபீமேல் கிடைக்காது மேக்ஸிமம் ஆனால் இந்த ஷாப்லேயும் இப்போ கிடைக்குது இப்போ குளத்தூரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எலிஃபெண்ட் இயர் பீட்டாக கூட பார்த்திங்கன்னா ஃபீமேல் கிடைக்கிது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு ஏழு மணி இருக்கும் லைட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லை முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எல்லா ஃபிஷ்ஷும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஷாப்புக்கு நீங்கள் வரதா இருந்தால் ஒரு மதியானம் ஒரு மூணு மணிக்கு வருது நான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் காலம் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லா வெரைட்டியான ஃபிஷ்ஷும் இருக்கும் ஈவினிங் டைமில் மேக்ஸிமம் எல்லாமே சேல் ஆகிடும் ப்ரைஸ் ரொம்ப ரீசனபுளாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஷாப்லேயும் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க ஏன்னா பெரிய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சுற்றி அலைஞ்சு பார்க்குறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஷாப்லேயும் நிறைய பீட்டாக வாங்கிட்டு போயிடுறாங்க அதேமாதிரி குவாலிட்டியும் நல்லாயிருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் நிறைய சேல் ஆகுது பெல்லட்டும் சேல் பண்ணுறாங்க பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ முடிச்சு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்